வணக்கம். நான் வாழ்வியல் மருத்துவர் யோகாஸ்ரீ உமா வெங்கடாச்சலம் சென்னையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற சப்ஜெக்ட் வந்து திக்குபாய், ஸ்டாமரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்குவாய். அந்த திக்குவாய்க்கு நமக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், அது எதனால் ஏற்படுது அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரிமைண்டர், உடலே உன்னை ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நாள் பயிற்சி முகாம், அதை பற்றி ஏற்கனவே அறிவிப்பு வந்துருச்சு. இந்த வருஷத்துக்கான, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை நான் செய்யறேன், இந்த வருஷத்துக்காக செய்யக்கூடியது. மார்ச் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம், அதுக்கு கட்டணம் வந்து 4000 ரூபாய் ஒருத்தருக்கு. இது ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவோம், அது பாருங்க. அந்த ப்ரோக்ராம்க்கு பேமெண்ட் கம்ப்ளீட்டாக கொடுக்க வேண்டிய நாள் வந்து மார்ச் 12 செவ்வாய்க்கிழமை நாளைக்கு. அதோட சேர்ந்து மார்ச் 12ஓட அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறது. வேற எக்காரணத்துக்கொண்டும் அது நீட்டிக்கிறது இல்லை, ஏன்னா ஒரு முடிவெடுத்தா அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் செய்யலாம், இந்த வருஷம் இதுக்கப்புறம் கிடையாது. உடலே உன்னை ஆராதிக்கிறேன் காலையில 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நாள் பயிற்சி முகாம். அதில் என்னென்னலாம் கவர் பண்ணுவோங்கிறது ஏற்கனவே வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதை பற்றின ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு பேங்க் டீட்டெயில் வேணும்னா என்னோட சிகிச்சாலயா நம்பர் 9841025531 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, பேங்க் டீட்டெயில் வாங்கிக்கங்க, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர்டாக இருப்பீங்க. 15-16ஆம் தேதிக்கு உங்களுக்கு அதை பற்றின எந்த இடத்துல நடக்கிறதுங்கிற விவரம்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம திக்குவாய் பற்றி பார்க்கலாம். திக்குவாய் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் மன உளைச்சல் இருக்கும், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல், தன்னம்பிக்கை அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். திரும்ப திரும்ப யார் கூடாது புதுசாக பேசுறவங்களுக்கு முன்னாடி அது வரும். அப்புறம் வந்து புது வார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரும், புது சிச்சுவேஷன் அப்படிங்கிற முன்னாடியும் அவங்களுக்கு வரும். இது மாதிரி இருக்கும்போது அவங்களோட தன்னம்பிக்கை, ஐயோ இவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு தன்னை பற்றி தாழ்வு நிலையில் இருப்பாங்க. இந்த தாழ்வு நிலையில் இருக்க திரும்ப திரும்ப மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு மலர் மருத்துவத்தின் மூலியமாக கண்டிப்பாக இது கம்ப்ளீட்டாக சரியாயிருக்காங்க. அதில் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து, ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து இதுக்காக மலர் மருத்துவம் தொடர்ந்து 7-8 மாதம் ஆச்சு அவங்களுக்கு. மாதம் ஒரு தரம் தான் வருவாங்க, வந்து அதை வாங்கிட்டு போய் பண்ணினதில் இப்போது அப்போவே அது 7-8 மாதத்தில் அது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, 8 மாதம் நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு கொடுத்தது. இப்போது அதுக்கப்புறத்துலேருந்தே அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் அளவில் இருக்க அத்தனை பேச்சு போட்டிகளிலும் அவள் தான் ஃபஸ்ட்டு, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லையும் அவள் தான் ஃபஸ்ட்டு. அவள் இல்லாமல் ஸ்கூலில் இனிமே பேச்சு போட்டிக்கு பேரே கொடுக்க முடியாதுன்ற ஸ்டேஜில் இப்போ அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த குடும்பம் எனக்கு பக்கத்துலேயே தெரியுங்கிறதுனால இதை சொல்கிறேன். அதை தவிர 32 வயசுக்காரருக்கும் இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருந்து, அவர் திருமணமாகி குழந்தை பெற்றிருந்தாலும் அவர் மனைவியிடம் பேசும்போதோ மனைவி வீட்டாரர்களிடம் பேசும்போதோ தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. இந்த தாழ்வு மனப்பான்மைக்கும் இந்த தொண்டையில் இருக்க ஓக்கல் கார்டு ஓப்பன் ஆகிறதுக்கும் சேர்ந்தாப்பில் மலர் மருத்துவம் கொடுத்ததில்ல. அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸில் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிட்டார். ஏன்னா மலர் மருத்துவம் இன்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்க குறைகளை, அது உபாதைகளை நீக்குவதோடு நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னு குறையா இல்லை, நம்மக்கிட்ட அது இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ, அதாவது பணமோ பேரோ வசதியோ மார்க்கோ பதவியோ எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அதையும் சேர்த்து நமக்கு மீட்டு கொண்டு கொடுக்கும். இது மலர் மருத்துவத்தோட பாசிட்டிவ் தன்மை அப்படிங்கிறது முழு அளவில் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும். அந்த வியாதிக்காகவோ அந்த பிரச்சனைக்காகவோ மட்டும் இல்லாமல் மற்ற தடைகளையும் நீக்கி நம்ம வாழ்க்கையை மேம்பட செய்யும். அதனால மலர் மருத்துவம் திக்குவாய்க்கு உபயோகமாக்குறது ஒரு விஷயம். இந்த ஓக்கல் கார்டு அப்படிங்கிறது விசுத்தி சக்கரா அப்படின்னு, சக்கரால விசுத்தி சக்கரா சம்பந்தப்பட்டு இருக்கு. பஞ்சபூதத்தில் நெருப்பின் சம்பந்தப்பட்டமாக இருக்கு, வாய்ஸுங்கிறது நெருப்பின் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அதனால ரெண்டு விஷயம் சொல்றேன். இந்த ஆர் அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் ஆர் சொல்றேன், அந்த சவுண்டு வந்து அந்த சூடை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லா மதத்தில் சம்பந்தப்பட்ட கடவுள் வழிபாட்டிலையும் ஆர் என்ற சத்தம் இருக்கிற மாதிரி, அவங்க அந்த காலத்தில் யார் இந்த வார்த்தைகளை காயின் பண்ணி வச்சாங்களோ அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உணர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்து மதத்தை சம்மந்தப்பட்டவளாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதுனால இதை சொல்கிறேன். வேற்று மதத்தினர் இதை பார்க்குறீங்கன்னா உங்கள் மத சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் இருக்கும் இது போல வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ராம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த ராம் எப்படி சொல்லணும்னா அந்த ஆர் வந்து ஒரு 15 தரம் எழுதினா எப்படி சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஏஎம் யூஸ் பண்ணால் இங்கிலீஷில் எழுதும்போது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லுவோம். நான் இப்போ சொல்லி காட்டுறேன், பூச்சி உள்வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணிந்து எக்ஸேலில் தான் எப்போவுமே சாண்டிங் நடக்குது, சாண்டிங் இஸ் எக்ஸேல். ஓகே, அதனால் அதுக்கு எக்ஸேல் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஹேலில் காற்று வேணும்,
அந்த காத்து இருந்தா தான் என்னால நிறைய நேரம் சொல்ல முடியும். நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு கிட்ட. இது போல மூச்சு இழுத்த பின்பு அப்படிலாம் இழுக்க வேண்டாம், இந்த இடம்லாம் காஞ்சி எரிஞ்சு போயிடும்ல. நிதானமாக இங்க கவனிச்சு மூச்சு உள்வாங்கிய பின்பு இப்படி ஒரு நாளைக்கு 12 முறை செய்தால் போதும். நீங்க காலையில ஒரு 12 தரம் சொல்லி சாயங்காலம் சொல்றதுன்னா தயவு செய்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா இது சூட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு தூக்கம் வராம போயிடலாம். தூங்குறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நான் உமா வெங்கடாஜலம் சாஸ்திரி யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால தூக்கம் கிடக்கூடாது, உடல்ல பல விதங்கள் பிரச்சனைகள் வரும், அதனால உடல்லையும் மனசுலையும். ஸோ நீங்க சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக இதை செஞ்சிருங்க. ஈவினிங் செய்யறதாண்டா, காலையில செய்யறதாண்டா பரவாயில்ல, எனி டைம் செய்யலாம் அப்படிங்கிறது. மூச்சை உள்வாங்கிய பின்பு சாண்டி ரஹீம் ராபர்ட் அப்படிங்கிற பேர்லாம் அது சம்மந்தப்பட்டதான். இதுல உங்களோட மதசார்பா ஏதாவது வார்த்தைகள் இருக்கு அப்படின்னாக்க நீங்க தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பேர், உங்க நண்பரின் பேரை உச்சரிக்கிறதா நினைச்சு ராம் கூட சொல்லிக்கலாம். இது ஒரு மருத்துவ குறிப்பாக பார்த்து கூட நீங்க சொல்லிக்கலாம். எனக்கு அதை பத்தி தெரியல, அதனால இதை சொல்றேன். தொண்டை வலி, எனக்கு லேசா தொண்டை எரிச்சலோ தொண்டையில பிரச்சனைகளோ ஏதாவது வந்து தொண்டைக்கட்டு போல வர ஆரம்பிச்ச உடனே நான் அதை சொல்லிடுவேன். சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அது போயிடும். இது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா குறிப்பு. இது திக்குவாய்க்காரங்க தினமும் செய்யணும். எவ்வளவு நாள் செய்யணும்? 3-4 மாசம் செய்யணும். இன்னைக்கு செஞ்சேன், 15 நாள் செஞ்சேன், பலன் இல்லை அப்படிங்கறத விட நினைக்காதீங்க. அக்கு பிரஷர் பாயிண்ட் ஒன்று சொல்றேன். கையில சுண்டி வரலுக்கும், சுண்டி வரல் வந்து முடிகிறது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நல்லா பாத்துக்கோங்க. இந்த கோடு வருது, இந்த கோட்டை ஒட்டி இந்த புள்ளி, இந்த எலும்பு இங்க இருக்கு. இந்த எலும்பை நான் இந்த பக்கமா தள்ளுற மாதிரி இப்படி தள்ளுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எந்த கையில செஞ்சாலும், இந்த கை ஏதாவது ஒரு கையில செஞ்சா போறோம், எந்த வேலையில வேணாலும் செய்யலாம். இப்ப இந்த பக்கத்துல இருந்து வெளிப்பக்கமா இந்த எலும்பு, இது கீழே இந்த ரேகை ஆரம்பிக்கிற இடம், அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் உள்ள வந்தா அந்த எலும்பு தட்டு போடும். அந்த எலும்பை வெளிப்பக்கமாக தள்ளுவது போல அழுத்தணும். தள்ள சொல்லல, தள்ளுவது போல அழுத்தணும்னு சொன்னேன். 10 முறை செய்தா போறோம், 1 நாளைக்கு 1 தரம் செஞ்சா போறோம், 2 நாளைக்கு 1 தரம் கூட செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது எதுவுமே செஞ்சுக்க முடியலன்னா நேர்ல வந்து பார்த்து மலர் மருத்துவம் வாங்கிக்கலாம். திக்குவாயினால தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறதுக்குன்னு மலர் மருத்துவம் இருக்கு. திக்குவாய் உள்ளவங்களுக்கு பொதுவாக தன்னம்பிக்கை கம்மியா இருக்குங்கிறதுனால திக்குவாய்க்கு கொடுக்கற மருந்தோடாவது ஃப்ளோ ஆஃப் திஸ் வாய்ஸ், வோக்கல் கார்டு ஓபன் அப் ஆகி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வருது. இது வந்து உதான வாயு, விசுத்தி சக்கராவில் சுத்தி அமைஞ்சிருக்கிறது உதான வாயு அப்படிங்கிற பிராணவாயுவே பல விதங்களா பிரியறது. அதுல ஒண்ணு வந்து உதான வாயு. உதான வாயு என்ஹான்ஸ் பண்ற மாதிரி, ஈஸியா ஃப்ளோ ஆகிற மாதிரி உங்களுக்கு உண்டான மலர் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து, கூடவே நீங்க தன்னம்பிக்கை இழந்தவர்களா இருந்த அந்த தன்னம்பிக்கை பெறுவதற்கு, தன்னம்பிக்கை இழந்தவர்களுக்கு தனியா மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆபீஸ்ல தன்னம்பிக்கையா இல்ல வீட்டுல தன்னம்பிக்கையா இல்ல ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தனியா மருந்து கொடுக்குறேன். பட் திக்குவாய் சம்பந்தப்பட்டவங்களுக்கு திக்குவாய் தவிர தன்னம்பிக்கை மேம்பாடு கொடுக்கும் போது அவங்கள வாழ்க்கை மிக பூர்ணத்துவத்தோடு இருக்கு அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்க கண்டிப்பா உடலே உன்னை ஆராதிக்கிறேன் ப்ரோக்ராம் பண்ணணும்னாக்க திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 10 முதல் 5 வரை 9840255311 ட்ரை பண்ணுங்க. மற்ற நேரத்தில் ட்ரை பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஒரு 1/2 hour கண்டிப்பாக சுவிச் ஆஃப் ஆயிருக்கும். ஏன்னா அது லஞ்ச் பிரேக், அந்த ஃபோன் எடுத்து ஹேண்டில் பண்ணுறவர் லஞ்ச் பிரேக் போகிற போது நான் தான் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணால் திரும்ப கிடச்சிரும். 10 to 5 வரைக்கும் இடைவிடாது ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் அவர் இருக்கார். அதனால கண்டிப்பாக அட்டன் பண்ணுவார். என்ன அட்ரஸ், என்ன பேங்க் டீட்டெயில் கேட்கற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் போன் அட்டன் பண்றது இல்லை. வேற வேலைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். யோகா காலை வேலையில யோகா கிளாஸஸ் எடுக்கிறேன். 12 வரைக்கும் ஆகுது. திருப்பி 1:30 ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு உட்காந்துக்கிறேன். அது முடியும் போது 6-6:30 மினிமம் ஆயிடும். ஸோ நான் அந்த மாதிரி விஷயத்துல இருக்கும்போது போன் பேசினா நல்லா இருக்காது. அதனால தான் போன் பேசுறதுல வேற ஒரு அட்டன் பண்றாரு. இஸ் அ வெரி வெல் ட்ரெயின் பர்சன். பார்க்கலாம் வேற ஒரு வீடியோட. நன்றி, வணக்கம். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பை பை.